அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம பார்க்க போகிற செம்ம ஒரு வீடியோ தான். அதனால் ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரையும் வீடியோ பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். பொதுவாக நம்ம எல்லோருமே பல பொருட்கள் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது எப்படிலாம் தயாராகுது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம பொருளை வந்து வாங்குறது தான் தெரியும், ஆனால் அது தயாரிக்கிற இடத்துக்கு போயிட்டு நம்ம இது போய் பார்க்க முடியாது. ஆனால் இங்கே நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்த பொருட்கள்லாம் எப்படி தயாராகுதுன்னு நீங்களே பாருங்கள். பாருங்கள் போல்நட்டு எப்படி வந்து தயாராகுதுன்னு. ஒன்லி ஒரு கம்பி தான், அது மூலயமா மரம் எந்த ஸ்டேட்டை எப்படி ஏற்றுறாங்கன்ட்டு. மரம் இப்படிலாம் வந்து ஏற்றுவாங்க நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு செம்மையாக வந்திருக்கும். ஏன்னா இது மாதிரிலாம் நம்ம வந்து பார்க்கவே முடியாது. எப்படி ஒரே ஒரு கம்பி மட்டும் பைப் மட்டும் வச்சுருக்காங்க, அதில் எப்படி மறையிறது பாருங்கள். அதே போல் தான் இதுலேயும், இதில் வந்து எப்படி அதில் குண்டு மாதிரி உள்ளதில் எப்படி வந்து நைஸாக அதை வந்து அக்கறாங்க பாருங்கள். பார்க்கும்போது இப்படிலாம் லேத்தில் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம். இது எல்லாமே சிஎன்சி மிஷின் லேத் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. இங்கே பாரு கட்டிங் பண்ணுறாங்க, எப்படி கட் பண்ணுறாங்க பாருங்க, ஒரு அடி இருக்கும் பாருக்கு அப்படி கட் பண்ணுறாங்க. அடுத்து இதை பாருங்கள், ஸ்ப்ரிங்கு நம்ம சாதாரணமாக நினைப்போம் எப்படிலாம் தயாராகுதுன்னு, அதில் இதில் சமயம் வந்து தயார் பண்ணுறாங்க. ஒன்லி ஒரு மிஷின் பிடிக்குது, ஒரு மிஷின் ரோல் பண்ணுது. அடுத்து இதை பாருங்கள், எப்படி வந்து இவங்க நட்டு வந்து அடிக்கிறாங்கன்ட்டு. நட்டை உள்ள நல்லா பழுக்க வச்சு வருது, அப்படியே கீழே வச்சு ஒரு அழுத்து தான், அப்படியே நட்டு வந்து உருவாயிடுது. இந்த மாதிரி பல மிஷின்கள் பல மாதிரி பண்ணிட்டுருக்கு பாருங்கள். நம்ம சாதாரண நினைப்போம் எப்படிலாம் வந்து இது தயாராகுதுன்ட்டு. இதை பாருங்கள், பல மாதிரியான பொருட்கள் நமக்கு தேவைப்படுறதால அதுக்குண்டான பொருட்களை நம்ம செய்கிறது மிக மிக அவசியம். அதனால தான் ஒவ்வொன்றும் செய்கிறதுக்கு முள்ளை முள்ளால் எடுக்கிற மாதிரி இரும்பை இரும்பாலே இருந்து அடிக்கிறாங்க பாருங்கள். பல விதமான பொருட்கள் இந்த மாதிரி தான் வந்து நடந்துகிட்ருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு சைடு பழுக்க வைக்கிறாங்க, ஒரு சைடு எப்படி வந்து அடிக்கிறாங்க பாருங்கள். அடித்து முடிச்சுட்டு அதே மாதிரி கரெக்டாக வந்து தூக்கி போட்டாரு. இதில் பாருங்கள் இவர் வந்து எப்படி ரோல் பண்ணுறாருன்னு. நம்ம நினைப்போம் எப்படிலாம் வந்து இந்த மாதிரி ரோலர்லாம் வந்து ஸ்ப்ரிங் கம்பிலாம் வந்து பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் இவரை பாருங்கள் எப்படி வந்து கடகடன்னு சுற்றி அடிக்கிறான்ட்டு. அதே போல் இந்த மாதிரி கிரில்லாம் எப்படி வந்து அடிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இதுக்கு வந்து வெல்டிங் தனியாக வந்து கிடையாது, சர்வசாதாரமாக எப்படி டக்கு 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 டக்குன்னு அடிக்கிறாங்க பாருங்கள். அவ்வளோதான் அவருடைய எர்த்து பவர் தான். ரெண்டும் ஜாயின் பண்ணால் டக்குன்னு அது ஜாயின் ஆகிடும். அடுத்து இதை பாருங்கள், இது வந்து எப்படி வந்து வெல்டிங் அடிக்கிறான்ட்டு. இந்த பிளேட்டை அப்படியே உள்ள வச்சு பயங்கரமாக வந்து அந்த மிஷினை வந்து அமுத்துது. இப்படி தான் நம்ம கப்ளிங் எல்லாமே பண்ணுறாங்க. இதை நம்ம பார்க்கும்போது நமக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும். பெரிய பெரிய ஃபேக்ட்ரிலாம் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. சாதாரணமாக இந்த மாதிரி நாடெல்லாம் எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஆச்சரியமாக நம்ம நினச்சிருப்போம். ஆனாலும் இந்த விஷயம் தெரிஞ்சுனா உங்களுக்கே நீங்கள் பிரமிப்பீங்க. இவங்க எல்லாமே அளவு கொடுக்குறதோட சரி, அடுத்தது எல்லாமே கட் பண்ணி கரெக்டாக வந்து வெளில வந்துடும். பார்த்துங்க, இதை பாருங்கள் எப்படி வந்து இது வளைக்குதுன்ட்டு. இது வளைவு பயங்கர ஸ்பீடாக இருக்கும், எல்லாமே லேத்து தான். நம்ம சர்வசாதாரமாக கம்பியில் வளைக்கிறது ரொம்பவே லேட்டாகும், அந்த அளவுக்கு இது பயங்கர ஒரு ஃபாஸ்ட்டாக தான் பண்ணிகிட்டு இருக்குது. அதே போல் இதை பாருங்கள், இந்த மிஷின் எப்படிலாம் வந்து இதை வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கு செஞ்சிகிட்ருக்குன்ட்டு. உண்மையிலேயே இது கீழே பயங்கரமான லேத்தெலாம் எப்படி வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கிறது தெரியும். இதை பாருங்கள், ரிங்கு வந்து எவ்வளோ அழகாக வளைக்குதுன்னு பாருங்கள். ஒரு கம்பி விடுறாங்க, அதுக்கு அடுத்தது ஒரு ரோலர் மட்டும்தான். அந்த ரோலர் பயங்கரமாக வந்து ரோலிங் ஆகிட்டுருக்கு. இதுக்கு இடையில் ஒரு மிஷின் மட்டும் இயங்கிகிட்டே வந்துருக்குது. அடுத்து இவ்வளோ பெரிய ராடெல்லாம் எப்படா இவங்க வந்து உழைக்க போடுறாங்க, எப்படா இதெல்லாம் வந்து இவ்வளோ அழகாக செதுக்கி சூப்பராக வந்து பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனாலும் இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய லேத் பட்டரை வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அடுத்து இந்த கம்பியை பாருங்கள் எப்படி வந்து வளையுதுன்னு. மூணே மூணு ரோலர் வந்து பயங்கரமாக வந்து கொடுக்குறாங்க. நாலாவது ஒரு ரோலரில் அப்படியே உள்ளுறோம்னு பயங்கரமாக ரோலிங் ஆகுது. அதே போல் தான் இதுவும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக வந்துருக்குல்ல, இது எப்படி வந்து ஹோல் போகுது பாருங்க. நம்ம நினச்சிட்ருப்போம் பெரிய பெரிய பிளேட்லாம் எப்படிலாம் வந்து ஹோல் போடுறாங்க, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனாலும் அதையும் தாண்டி செமையாக வந்து பண்ணிட்டுருக்காங்க. அதே போல் தான் இந்த பைப்பு, இந்த பைப்பில் லேத்தில் விட்டு எப்படி வந்து பயங்கரமாக வந்து பண்ணுறாங்க பாருங்கள். மேலையும் கீழே இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. இது கீழே பயங்கரமாக எல்லாமே மிஷினரி ஒர்க்கு தான். இது எல்லாமே பார்க்கும்போதே செமையாக வந்துருக்குல்ல. இந்த மாதிரி அளவு கொடுத்துட்டா போதும், அதுவே தானாக எல்லா வேலையும் செஞ்சுக்குது இந்த மிஷினரிகள். இது மட்டும் இல்லாமல் இரும்புகள்லாம் எப்படா ஹோல்ட் போடுறாங்க, இது எல்லாமே வந்து ட்ரில்லரா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனாலும் அதுதான் இல்லை, நல்லா இந்த மாதிரி பழுக்க வச்சு பயங்கரமாக வந்து பண்ணுறாங்க பாருங்கள். இது மேலே பெரிய ஒரு ஹேமர் மாதிரி வச்சு அடித்து பயங்கரமாக ஹோல்ட் போடுறாங்க.
அந்த ஹோலை வந்து பெருசாக்கிறதுக்கு எப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்கள். உண்மையிலேயே பார்க்கும்போது செம்மையாக வந்திருக்குல்ல. இப்படி தான் வந்து ஒவ்வொருவருக்குமே பண்ணிட்டுருக்காங்க. அடுத்து இதை வந்து எப்படி வெல்டிங் அடிக்கிறான் பாருங்கள், நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அதாவது இதுக்கு பேர் ஆர்கான் வெல்டிங் சொல்லுவாங்க. ஆர்கான் வெல்டிங்கை எப்படி வந்து பண்ணுறாங்க பாருங்கள், ஒரு கையில் கேஷு இன்னொரு கையில் கம்பியை வச்சுட்டு பயங்கரமாக அந்த வெல்டிங் அடிச்சிட்டாங்க. அதே போல் தான் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்கும். அப்படியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், இது வந்து சாதாரண டியூப்லான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி வந்து அதெல்லாம் தயாராகுதுன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ராடுகள்லாம் எப்படி வந்து இல்லத்தில் வந்து கட்டாது பாருங்கள். ஓன்லி ரெண்டு பெரிய கம்பியில் வச்சு பயங்கரமாக கட் பண்ணுறாங்க. அதே போல் தான் இந்த வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக வந்து இது வந்து ரோல் பண்ணி அதை எப்படி அழகாக கட் பண்ணி இதை வந்து வைக்கிறது பாருங்கள். பெரிய பெரிய பைப்புலாம் இந்த மாதிரி ப்ராக்கெட் தான் போட்டு இது பண்ணுவாங்க. பெரிய பெரிய ஜெயின்லாம் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உண்மையாக ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இங்கே பாருங்கள் எப்படி பழுக்க வச்சு எப்படி வளர்க்குறாங்கன்ட்டு. இதெல்லாம் பெரிய பெரிய கப்பல்களில் பயங்கரமாக வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்படி தான் வந்து பண்ணிட்டுருக்காங்க. அடுத்து இதை பாருங்கள், இந்த ராடை வந்து எப்படி இவங்க வந்து பயங்கரமாக செதுக்கி அழகாக்குறாங்கன்ட்டு இதுக்கு பிறகு பயங்கரமான ஒரு வேலை வந்துருக்குது. அதுதான் இது வந்து சேண்ட் பேப்பர் தான் வந்து அது எப்படி வந்து பண்ணுறாங்க பாருங்கள். அதே போல் இதுதான் இந்த பிளாஸ்டிக்கை எப்படி விட்டு பயங்கரமாக வந்து அடித்து எப்படி வந்து இருக்கிறத பாருங்க. இதை பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமான்னு யோசிப்போம். அந்த அளவுக்கு பயங்கர ஃபாஸ்ட்டாலாம் வந்து பண்ணுவாங்க. அதே போல் இதை பாருங்கள், இந்த தட்டு இந்த பிளேட்டு இந்த பிளேட்டை வந்து எப்படி வந்து பயங்கரமாக வந்து அடிக்கிறதுக்கு சரசரன்னு விடுறாரு. அடுத்த பக்கமாக இது ஒரு நினச்ச மாதிரி பயங்கரமாக கட் பண்ணி சூப்பராக வந்து வாட்சர் வந்து வெளியே வந்துடும். இந்த மாதிரி தான் பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு பயங்கர ஒரு பிரமிப்பாக தான் இருந்துகிட்ருக்கு. இப்படிலாம் நடக்குமான்னு கேட்டால் பயங்கரமாக நடந்துகிட்ருக்காங்க. இது வேறு ஜெயின் வந்து எவ்வளோ பயங்கரமாக வந்து சூப்பராக கட் பண்ணி எப்படி வந்து அதை வந்து வைக்கிறாங்க பாருங்கள். அதே போல் இதை பார்த்திங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அதை வந்து எப்படி வந்து ஹீட் பண்ணி எப்படி அனுப்புது பாருங்கள். அந்த பக்கம் அழகாக பயங்கரமாக வந்து ஃபிட் பண்ணி வெளியே வந்துடும்னா பார்த்துங்க. இந்த மாதிரிலாம் உலகத்தில் நடந்து தான் இருக்குது. அதே போல் தான் இது இதில் வந்து எப்படி வந்து அவங்க வந்து செதுக்கி வந்துருக்குதான் பாருங்கள். ஒன்லி ரெண்டு பக்கமாக பெரிய பெரிய ராடு வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிட்றாங்க. இந்த வுட்டை அழகாக வெட்டி எடுக்கிறாங்க பாருங்கள். இந்த வுட்டு இப்படிலாம் வந்து வெட்டி எடுக்கும்போது நமக்கு எப்படிலாம் வந்து ஒரு செம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்கு பாருங்கள். அதே போல் தான் இதுவும் உழக்கு வந்து எப்படி மரம் வந்து எப்படி போகிறாங்க பாருங்கள். இந்த டேட்டிங் வந்து பயங்கரமாக வந்து பண்ணுவாங்க. உண்மையிலே இதை பார்க்குறது செம ஒரு த்ரில்லிங்கில் எப்படி வந்து மரம் வந்து போகிறாங்க. அடுத்து திருப்புளி ப்ளஸ்லாம் வந்து எப்படி வந்து அதை கட் பண்ணி கரெக்டாக எடுக்கிறாங்க பாருங்கள். உண்மையிலேயே இது ட்ரில் மிஷின் தான். ட்ரில்லிங் எப்படி வந்து அதை பல்ல வந்து செதுக்கிறாங்க பாருங்கள். உண்மையிலேயே பார்க்கும்போது செம ஒரு த்ரில்லிங்காக வந்துருக்குல. இந்த மாதிரிலாம் உலகத்தில் பல மிஷின்கள் பல விதமாக தொழில்நுட்பத்தில் வந்து இயங்கிட்டு இருக்குது உலகம். இதை பாருங்கள், இது வந்து எப்படி வந்து பயங்கரமாக வந்து அடுக்கிறாங்க பாருங்கள். டிஷ்யூ பேப்பர்லாம் பயங்கரமாக வந்து யூஸ் பண்ணிருப்போம். அது சர்வசாதாரணமாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் டிஷ்யூ பேப்பர்லாம் இந்த மாதிரி தான் ரோல் பண்ணி பயங்கரமாக இங்கேருந்து வரும். அதை அவ்வளோ அழகாக பேக்கிங் பண்ணி சூப்பராக வந்து வெளியிருந்துடும். அதே போல் தான் இதை பாருங்கள், பெரிய பெரிய இரும்பு துண்டுகள்லாம் குண்டுகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த குண்டுகள்லாம் எப்படா இவங்க வந்து அழகாக வந்து வச்சுருக்காங்கனு தெரியாமல் நம்ம முழிப்போம். அதுபோல் தான் இதுவும் இதை பாருங்கள், இந்த ராடை எப்படி இவங்க முழுக்கியாக்கி அழகாக்குறாங்க பாருங்கள். ஒரு பக்கம் பயங்கரமாக வந்து ஹீட் பண்ணி எவ்வளோ சீக்கிரமாக ஹீட் பண்ணி அவ்வளோ சீக்கிரமாக அழகாக இவங்க வந்து பண்ணிடுறாங்க. இப்படி தான் ஒவ்வொரு பொருளுமே பயங்கரமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து இந்த பைப் எவ்வளோ அழகாக கட் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம நினச்சி பார்த்துருப்போமா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்ட்டு. ஆனால் கடைகளில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பார்த்துருப்போம். இது வந்து எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். இது மரம் வந்து ஏற்றுறாங்க பாருங்கள். இது ட்ரேட்டிங் ஏற்றும்போது ட்ரேட் பயங்கர சார்பாக வந்து இருக்கணும். ரெண்டு சைடும் அப்படி தான் வந்து செதுக்கி சூப்பராக வந்து ஏற்றுறாங்க பாருங்கள். இந்த மாதிரிலாம் பலவிதமான மிஷின்களில் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் வந்துருக்குறோம். இதெல்லாம் இயங்கிட்டு தான் வந்திருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணோம். அப்படி கேர்ஃபுல்லாக இல்லைன்னா நம்மளை வந்து என்ன நடக்குன்னு தெரியாது. அந்தளவுக்கு எப்படினாலும் நம்மளை வந்து மாற்றும். இதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்து இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் உண்மையிலே நீங்கள் ஆச்சரியப்படுற பல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டியூப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதில் எப்படி வந்து பண்ணுறாங்க நம்ம ஆச்சரியப்படுவோம். அப்படி தான் இதில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணிவிட்டு எப்படி சூப்பராக வந்து பண்ணுறாங்க பாருங்கள். இதில் வந்து பாருங்கள் ராடு எப்படி கட் பண்ணதுன்னு. ஒன்லி பெரிய பெரிய ராடெல்லாம் வச்சு இப்படி பெரிய பெரிய இரும்பை வச்சு தட்டினா அப்படியே கீழே வந்துடுமா அந்தளவுக்கு செம்மையான ஒரு வீடியோவில். ஓகே நண்பர்களே, பார்த்த வீடியோவில் எந்த வீடியோ செம்மையானது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.